சாமானிய முகாம் சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் நான் இனிய உழவர்களுக்கான பொங்கல் தைப்பொங்கல் திருநாளை திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் மகர சங்கராந்தி ஜோதி இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கொல்ல போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மகரஜோதிங்கிறது மகர சங்கராந்திங்கிற நாளான தை மாதம் ஒன்றாம் தேதி மாலை ஆறரை மணி அளவில் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் வானத்தில் தோன்ற ஒரு புனிதமான நட்சத்திரம் சபரிமலையிலேருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் பொன்னம்பலமேடு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது இந்த இடத்துல கண்ணுக்கே தெரியாத ஒரு பொற்கோயில் இருக்கிறதாவும் இந்த பொற்கோயிலில் ஐயப்பன் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும் இந்த மகர சங்கராந்திங்கிற நாள் அன்னைக்கு ஐயப்பன் பக்தர்களுக்காக நட்சத்திர வடிவில் கா காட்சி அளிக்கிறாங்க அப்படின்னு பக்தர்களோட நம்பிக்கையாக இருக்குது பல பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா மகரஜோதி மகர விளக்கு இது ரெண்டுமே ஒரே நிகழ்வுதான் போட்டு கழப்பிக்கிறாங்க ஆனா இது ரெண்டுமே வேற வேற நிகழ்வுகள் தான் இது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இது என்ன மகர விளக்குன்னா என்னன்னா அதே தை மாதம் ஒன்னாம் தேதி மகர சங்கராந்திரி அன்னைக்கு மாலை ஆறரை மணி அளவில் த சூரியன் அஸ்தமனமானதுக்கு அப்புறம் அந்த மகர பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆதி அங்க வசிக்கிற ஆதிவாசிகள் ஐயப்பனுக்காக காட்டக்கூடிய ஒரு கற்பூர தீபம்தான் அந்த மகர விளக்கு இது எப்படின்னா திருவண்ணாமலையில் நம்ம கார்த்திகை தீபம் காட்டுறோம்ல கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு அதே மாதிரி தான் இந்த மகர விளக்கு மகர விளக்கு பூஜை அன்னைக்கு இதை ம பொன்னம்பலமேட்டில் கற்பூரம் காட்டுவாங்க இந்த இந்த பொன்னம்பலமேட்டில் எறிகிற அந்த அந்த ம விளக்கையும் வானத்தில் தோன்ற அந்த மகர ஜோதியையும் நம்ம எங்கேருந்து கிளியராக பார்க்க எங்கேருந்து பார்க்கலனா பொன்னம்பல அந்த அப்பாச்சி மேடு பெரியான வட்டம் பம்பை புல்மேடு இன்னும் சில இடங்கள்ல புல்மேடுலேருந்து பார்த்தா நம்மளுக்கு நல்லா தெரியும் இது சபரிமலைக்கு எதிரில் கொசுப்பம்பா அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது இந்த கொசுப்பம்பா அப்படிங்கிற ஊர் வழியாக தான் நம்ம பொன்னம்பலமேட்டுக்கே போக முடியும் ஆனால் இப்போ அந்த இடம் ஃபுல்லாக கா அந்த கேரள வனத்துறையினராலும் காவல்துறையினராலும் க வசப்படுத்தப்பட்டிருக்கு எப்படின்னா அந்நியர்கள் அந்த இடத்துக்கு நுழைய முடியாத அளவுக்கு பாதுகாப்பாக அந்த இடம் இந்த வனத்துறையினாலையும் காவல்துறையாளும் காக்கப்பட்டுட்டு வருது முன்னாடி காலத்துலலாம் ஆதிவாசிகள் இந்த கற்பூரத்தை ஏற்றிக்கிட்டு வந்தாங்க ஆனால் இப்போ மின்னூழியர்கள் இதை ஏற்றிக்கிட்டு வராங்க எந்த பொன்னம்பலம் பொன்னம்பழமேட்டுக்கு பக்கத்தில் கொசுப்பம்பா மின்னேற்று நிலையம் இருக்குது அங்கே வேலை செய்கிற ஊழியர்கள் தான் இதை இந்த இதை ஏற்றுறாங்க மகரஜோதி மகரஜோதி நேரத்தை நேரம் அப்போ அந்த இடத்துல இருக்கிற ஒரு பெரிய மேடையில் கற்பூரத்தை ஏற்றுவாங்க அதை சில வினாடிகள் கழச்சி ஈர சாக்கு மூலமாக அணைச்சிட்டு இன்னொரு தடவை அதை ஏற்றுவாங்க இதை மாதிரி மூணு தடவை பண்ணி ப ஐயப்ப பக்தர்களுக்கு காட்சி அளிப்பாங்க இந்த பம்பா மின்னேற்று நிலையத்திலேருந்து தான் நீர் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு கேரள மக்கள் உபயோகத்துக்காக அனுப்பப்படுது இந்த இந்த மகர விளக்கை மனிதர்கள் தான் ஏற்றுறாங்கன்னு கேரளா இந்து அறநிலையத்துறை ஒப்புக்கொள்க்குச்சு மகர விளக்கு மகர மகர விளக்கு மகரஜோதியை பார்க்குறதுக்கு ஐயப்ப பக்தர்கள் நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாள்லேருந்து அறுபது நாட்கள் வரைக்கும் கடுமையான விரதம் இருந்து இருமுடியை கட்டிக்கிட்டு மகரவிளக்கு பூஜை அன்னைக்கு சபரிமலைக்கு போய் மகர ஜோதிக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த மகரவிளக்கு பூஜை திருவிழா ஏழு நாட்கள் நடைபெறும் இறுதி நாள் அன்னைக்கு காட்டு தெய்வங்களையும் தேவதைகளையும் அமைதிப்படுத்துறதுக்காக குருத்தி அப்படிங்கிற ஒரு சடங்கு நடைபெறுது வானத்தில் நம்ம பார்க்குற நட்சத்திரங்கள் நட்சத்திர கூட்டங்களில் ஸ்ரீயஸ் அப்படிங்கிற ஒரு நட்சத்திர கூட்டம் தான் ரொம்ப பிரகாசமாக பிரகாசமாக இருக்குது இந்த ஸ்ரீயஸுங்கிற நட்சத்திர கூட்டம் பார்க்கறதுக்கு வேடன் வடிவிலா இருக்குது இந்த இந்த நட்சத்திர கூட்டத்தை வேத காலத்தில் என்ன என்ன பேர் அழைச்சி வேறு பேர் வச்சு கூப்பிட்டாங்கன்னா மிருகவியாத அப்படின்னு அழைச்சாங்க இந்த இந்த நட்சத்திர கூட்டம் வேடன் வடிவில் இருக்கிறதுனால அந்த அது தோன்றும் போது ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனே வந்து காட்சி அளிக்கிறத நினைச்சி அதை துத அதை வணங்குறாங்க இத சில சில நட்சத்திரங்கள்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை வரும் சில நட்சத்திரங்கள் மாதங்கள்ல வரும் சில நட்சத்திரங்கள் ஆண்டுகளுக்கு ஒரு வரு ஒரு வருஷம் ஆண்டுக்கு ஒரு முறை தான் வரும் அதே போல் தான் இந்த மகரஜோதி நட்சத்திரமும் இது இது வருஷத்தில் இருக்கிற முந்நூற்றஞ்சி நாளில் ஒரே ஒரு தடவை மட்டும் வந்து வானத்தில் பிரகாசமாக மின்னி அனைவரையும் பக்தி பரவசத்தில் பக்தி பரவசம் அடைய செய்யுது ஜித இந்த கா இந்த காலத்தை ஜோதி ச ஜோதிட சாஸ்திரம் படி பார்த்தா உத்தராயண காலம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உத்தராயண காலம் அப்படின்னா சூரியன் இருந்து வடக்க நோக்கி பயணிக்க துவங்குகிற நாள் துவா பயணிக்க துவங்குகிற காலம் அப்படின்னு இருக்குது இது இந்த காலத்தில் தான் கேரளாவில் இருக்கிற சபரிமலையில் மகர ஜோதி த திருவிழா நடைபெறுது கேரள சம்பரா சம்பிரதாயப்படி மகர ராசியில சூரியன் வர இந்த மாதத்திற்கு மகர மக மகர மாதம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இந்த மகர ஜோதி ஐயப்பனோட வரலாற்றில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அது அது என்னன்னா ஐயப்பனை வளர்த்த தந்தையான பந்தள மகாராஜா ஐயப்பனை அரசனாக்கணும்னு எண்ணினாங்க ஆனால் ஐயப்பன் துறவரம் செல்ல வே சுலபம் செல்ல விரும்பி காட்டுக்கு போயிட்டாங்க தன்னை வளர்த்த தந்தை தன்னை பார்க்கணுன்னு ஐயப்பன் பந்தள மகாராஜாவுக்கு ஆண்டில் ஒரு முறை மட்டும் அனுமதி அளிச்சாங்க ஐயப்பன் சொல்ல நாள் சொன்ன நாள் அன்னைக்கு பந்தள மகாராஜா இருந்து மூணு ஆபரண மூணு ஆம்பரணப்பட்டிகளை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் ஐயப்பனை அலங்காரம் செஞ்சு தரிசித்தாங்க இதை இந்த 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 ஒரு நிகழ்வை ஐயப்பன் சொன்ன நாள் அன்னைக்கு செ செஞ்சுக்கிட்டு வந்தாங்க இதோட நினைவாக தான் நம்ம இன்னைக்கு மகர மகரஜோதி திருவிழாவை நடந்த கொண்டாடிக்கிட்டு வரோம் இந்த இன்னொரு இன்னொரு விஷயம் என்னென்னா உத்தராயண காலம் உத்தராயண காலத்தோட தொடக்கமான இந்த தை மாதம் ஒன்றாம் தேதி யாராச்சும் உயிரிழந்தாங்கன்னா அவங்க மோட்சத்தை எட்டுவாங்க அப்படின்னு இந்த புராணங்கள் சொல்லுது இதுக்கு என்ன ஒரு சம்பவம் நடந்ததுன்னா பி நம்ம மகாபாரதத்தில் பீஷ்மர் பிதாமகர் அப்படின்னு ஒருத்தவங்களை கேள்விப்பட்டிருப்போம் அவங்க அப்போ மகாபாரத போர்ல தன்னோட உடம்பு முழுக்க அம்புகளால் குத்தி அம்பு படுக்கையில் காயத்தோட இருந்தாங்க அவங்க மோட்சம் அடையணும்னு எண்ணி அவங்க வந்து அந்த மகர சங்கராந்தி நாள் அன்னைக்கு உயிர் துறந்தாங்க உயிர் திறந்தாங்க உயிர் திறந்து மோட்சம் அடைந்தாங்க இன்னும் உழவர்கள்லாம் அவங்களோட அவங்களோட அறுவடையை முடித்து அவங்க வீட்டுக்கு நெல் பயிர் இதை உணவு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற அந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த மகர சங்கராந்தி வருது அவங்க உழவர்கள் வீட்டில் தை மாதம் ஒன்றாம் தேதி அந்த உணவுகள் நெல் பயிர்களில் உற்பத்தி நிறையா இருக்கிறத நிறையா இருக்கிற அந்தனால தான் நம்ம உழவர்களுக்கான பொங்கல் திருநாள்லாம் நம்ம கொண்டாடுறோம் நான் இன்னும் மறுபடியும் இன்னொரு தடவை அவங்க எல்லாருக்கும் பொங்கல் த தை பொங்கல் திருநாளை திருநாளோட வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன் இந்த இந்த பொங்கல் திருநாளை நம்ம வா இந்தியாவில் இருக்கிற வட மாநிலங்களில் என்ன சொல்லி கொண்டாடுவாங்கன்னா மகர சங்கராந்தின்னு சொல்லி கொண்டாடுறாங்க இந்த நாளை வியாபாரிகளும் உழவர்களும் சந்தோஷமா பொங்கலிட்டு எல்லா எல்லாருக்கும் கொடுத்து ஆனந்தமாக கொண்டாடுவாங்க ரெண்டாவது நாள் மாட்டு பொங்கல் இது வந்து எதுக்குன்னா உழவர்களுக்கு இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இந்த உழவு வண்டியெல்லாம் இழுத்துட்டு உதவி செஞ்ச அந்த மாடுகளுக்கான மாடுகளுக்கு ஒரு பொங்கல் இதை மாடுகளுக்கு மாடுகளை தெய்வமாக நினச்சி அதை குளிப்பாட்டி சந்தன அலங்காரம்லாம் செஞ்சு அதை வணங்கி அதுக்கு அதுக்கு பொங்கல்லாம் படைப்பாங்க இதையும் இதில் இந்த மூணு நாள்லையும் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு வீர விளையாட்டு தமிழோட வீர விளையாட்டு சிறப்பாக நடைபெறும் இந்த வீர விளையாட்டில் பகிர்ந்து கொள்கிற அனைத்து மாடுபுடி வீரர்களும் சீரி வப்பாயிற அதை அடக்கி வெற்றி பெறணும்னு சாமானுக முகம் சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்